எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. ஸோ எப்போ போல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று நெகட்டிவ் க்ளோஸ், நெகட்டிவ் ஓப்பனிங். ஸோ அதுக்கு மார்க்கெட் இறங்கணும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேவே 17,552 கிட்ட வரைக்கும் கீழே இறங்கிருச்சு. ஓகே, அந்த விஷயத்தை விட்டுருவோம். இன்ட்ராடே லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில் நம்ம 9:18 நம்ம கால்குலேட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸோடைய பையபோ 17,552, செல் பிலோ 17,528. ஸோ இன்ட்ராடே பையபோ அப்படிங்கிறது 17,558. ஸோ இன்ட்ராடே பையபோக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகுது. ஓப்பனிங்கில் நெகட்டிவ் ஓப்பனிங்க்கு மார்க்கெட் டவுன் டென் கொடுத்தே ஆகணும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேவே கிட்டத்தட்ட 17,522 வரைக்கும் மார்க்கெட் இறங்கிருச்சு. இன்ட்ராடே லெவல் பையப்போ அப்படிங்கிறது 17,552 இருந்துச்சு. ஸோ இன்ட்ராடே பையப்போ லெவலை கிராஸ் பண்ணி மார்க்கெட் இமீடியட்டாக ஃபஸ்ட்டு ரெண்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருச்சு. 17,592 17,642 அப்படிங்கிற இந்த ரெண்டு டார்கெட்டையும் மார்க்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு. ஸோ இந்த ரெண்டு டார்கெட்டையும் மார்க்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் செட் ஆஃப் நியூ பையபோ அண்ட் செல் பிலோ லெவல் இதோடைய டார்கெட் அப்படிங்கிறது, இந்த செகண்ட் செட் ஆஃப் டார்கெட் அப்படிங்கிறது மார்க்கெட்டோடைய பொசிஷனல் ஹல்ல வந்து முடியுது 17,738. ஸோ நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டோடைய ஹை பார்த்தீங்கன்னா 17,739 தான் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய ஹை. 17,739 தான் இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ஹை. அது ஏன் அந்த ஹைலுக்கு போச்சு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 17,738 அப்படிங்கிறது தான் புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இன்ட்ராடே பையபோல ஸ்டார்ட் பண்ண மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பனிங்க்கு மார்க்கெட் 17,522 வரைக்கும் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ராடே பையபோல இருந்து ஸ்டார்ட் பண்ண மார்க்கெட் 4 டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணி மார்க்கெட் இன்ட்ராடே பொசிஷனல் பையபோக்கு வருது 17,738 வருது. ஸோ ஆப்வியஸ்லி அங்கே பியர்ஸ் உட போகிறது கிடையாது. பியர்ஸ் 17,738 மேலே விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது புல்லோடைய சோனா பாரிரும். ஸோ என்டையர் பிப்ரவரி மந்தோடைய புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அதுதான், 17,738 தான் என்டையர் புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால காலையில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஏரியாவுக்கு வந்த உடனேயே பியர்ஸ் அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை. அப்படி கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கிருந்து கீழே 2 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுது, அச்சீவ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்டையர் டே உடைய கேம் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் காலையிலிருந்து அதுக்கப்புறம் மார்க்கெட்ல என்டையர் டே உடைய கேம் அப்படிங்கிறது 17,738 மேல ஒரு அட்டம்ப்ட், அப்புறம் 17,662 ஒரு அட்டம்ப்ட், இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் இடையில ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு கீழே. ஸோ கீழே செல்பிலோ கீழே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ நீங்க ரொம்ப சிம்பிளா நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, வழக்கமா நீங்கள் நேற்று நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதெல்லாம் இன்றைக்கி நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் நான் சொல்லுங்கள். ஸோ என்டையர் மார்க்கெட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 17,738க்கு 2 தடவை அட்டம் பண்ணுச்சு, புல் மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ளே போகிறது 2 தடவை அட்டம் பண்ணுச்சு, அதை பியர்ஸ் அலோவ் பண்ணலை. அதே மாதிரி பியர் மார்க்கெட்டுக்குள்ள க்ளோஸ் பண்ணுறதுக்கு புல்ஸும் அலோவ் பண்ணலை. 17,662 கீழே முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட கடைசி 1.5 மணி நேரமா மார்க்கெட் புறாது பாடுபட்டுச்சு. பியர்ஸ் அவ்வளோ ப்ரெஷர் போட்டாங்க, இன்ட்ராடேவோடைய டார்கெட் 1 ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை 17,662 கீழே முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour 4 hours நடந்துச்சு. ஸோ அதையும் புல்ஸ் அலோவ் பண்ணலை. ஸோ 738க்கு மேலே முடிக்க பியர்ஸ் அலோவ் பண்ணல, 17,662க்கு கீழே முடிக்கிறதுக்கு புல்ஸ் அலோவ் பண்ணலை. கடைசியில் மார்க்கெட் 17,675 முடிச்சிருக்கு. இது நியூட்ரல் க்ளோஸ் வித் நெகட்டிவ் பயாஸுங்க, நியூட்ரல் க்ளோஸ் வித் நெகட்டிவ் பயாஸ். இது பியூர் நெகட்டிவ் க்ளோஸ் கிடையாது, பியூர் நெகட்டிவ் க்ளோஸ் அப்படிங்கிறது 17,662க்கு கீழே தான். ஸோ இது நியூட்ரல் க்ளோஸ் வித் நெகட்டிவ் பயாஸ். ஸோ இன்ட்ராடே ஆகட்டும் இல்லை பொசிஷனல் வேல்யூ ஆகட்டும், ரெண்டுமே நம்மளுடைய லெவல்ஸ்க்குள்ள தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு கம்ப்ளீட்டாக நிஃப்டி. ஸோ இன்ட்ராடே லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பையபோல இருந்து 2 மேலே 4 டார்கெட்டு, அப்புறம் செல்பி ரோல் வந்து கீழே 3 டார்கெட்டு, அப்புறம் என்டையர் மார்க்கெட்டோடைய ஃபைட் ரேஞ்சும் 7738க்கும் 17,662க்குமான தான் இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் விட்டு கொடுக்கல, நியூட்ரல் க்ளோஸில் முடிச்சிருக்கு. பட் க்ளோஸோட சிக்னிஃபிகன்ஸ், இது நெகட்டிவ் பயாஸ், நியூட்ரல் க்ளோஸ் தான், இது பியூர் நெகட்டிவ் க்ளோஸ் கிடையாது, பட் நியூட்ரல் க்ளோஸ் வித் நெகட்டிவ் பயாஸ் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும்.
சரி, இனி ஃபர்தரா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நியூட்ரல் ப்ளோசஸ்ல இருக்கு. நாளைக்கு புல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேப் அப்ல 17,738 மேல ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பியர்ஸை பொறுத்த வரைக்கும் 17,662 கீழே ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவ்வளோதான் என்டையர் கேமே. பிப்ரவரி மந்த் தொடங்குறது, பிப்ரவரி சீரீஸ் தொடங்குறதுலேருந்து இன்னும் ஒரு சாலிடான ஒரு புல் மார்க்கெட்டோ இல்லை சாலிடான ஒரு பியர் மார்க்கெட்டோ, அதாவது கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே நடக்காமல் இருக்கு. ஸோ ஒரு கான்ஸ்டியூட்டிவ் ஒரு ஸ்ட்ராங்கான புல் மார்க்கெட்டும் நான் கிரியேட் ஆகலை, ஸ்ட்ராங்கான பியர் மார்க்கெட்டும் ஒன்றும் கிரியேட் ஆகலை. மாற்றி 17,738 17,662 சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம 4 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். நேற்று பட்ஜெட்லேயும் அதே சண்டை தான், எக்ஸ்பிரியிலையும் அதே சண்டை தான், எல்லாமே அதே தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ 17,662 கீழே நாளைக்கு பியர்ஸ் ஓபன் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அவங்க கண்ட்ரோல் எடுப்பாங்க. 738 மேலே ஓபன் பண்ணாங்கன்னா புல்ஸ் கண்ட்ரோல் எடுப்பாங்க. ஆப்வியஸ்லி அதே ஹட்டில்ஸ் தான். புல்ஸ் கண்ட்ரோல் எடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஹட்டில் அப்படிங்கிறது 18,022 இருக்கு. பியர்ஸ் கண்ட்ரோல் எடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஹட்டில் அப்படிங்கிறது 17,428 இருக்கு. 428 புல்ஸை பொறுத்த வரைக்கும் 18,028 இவ்வளோதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டேட்டா. நிஃப்டியில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், கம்பேர்டு வித் ஆப்ஷன் வேல்யூஸ் இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரீமியம் ஆகட்டும் இல்லை நெக்ஸ்ட் வீக்கோட தீட்டா வேல்யூ ஆகட்டும், அது மச் ஹையர், ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் இந்த ஃபைட்டிங் அண்ட் இந்த வால்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். மேலே கீழே போகிறது அப்படி இருக்கிறது எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு, இது மிகப்பெரிய ஃபைட்டிங் மார்க்கெட். இந்த ஃபைட்டிங்கான காரணம் என்னன்னா, நார்மலாக நம்மளை பொறுத்த வரைக்கும் நியூஸ் எப்படி இருந்தாலும் சரி, குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, வேல்யூஸ் அடிப்படையில் தான் மார்க்கெட் நம்ம ஹை பண்ணுவோம். ஸோ வேல்யூஸின் அடிப்படையில் பார்த்தா இது நியூட்ரல் க்ளோஸ் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த் ஒன்று ஃபார்ம் ஆகலை. அதுக்கு குளோபல் மார்க்கெட்ஸும் அண்ட் குளோபல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் காரணம் தான். நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த க்ளூஸுமே பாசிட்டிவாக இல்லை அந்த அளவுக்கு. அதே நேரத்தில் குளோபல் மார்க்கெட்ஸோடைய ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம் ஆகட்டும், இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ புல்ஸும் பியர்ஸும் அவங்களுடைய ரேஞ்சை கிளைம் பண்ணுறதுக்கான ஃபைட்டு தான் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் அதைத்தான் நம்ம முழுசாக பார்த்தோம். இது கிட்டத்தட்ட இந்த ஃபைட் இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு கட்டத்தில் ரொம்பவுமே சிவியராக இருந்துச்சு. 17,738 மேலே அந்த புல்ஸை போக விடாமல் மார்க்கெட்டு கண்ட்ரோல் பண்ணது இருக்கு இல்லையா பியர்ஸ் வருது, அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இன்றைக்கு. ஏன்னா ஒரு கட்டத்தில் குளோபல் மார்க்கெட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ், கிட்டத்தட்ட யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் 200 ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அவ்வளோ பெரிய சினாரியோலையுமே மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு வந்து ஒரு நியூட்ரல் நியூட்ரல் க்ளோஸில் கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ எகைன் நீங்கள் அதை பற்றி கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம அதை பற்றி பெருசாக அழட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஆல்வேஸ் ஒர்க் வித் மேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். 738 மேலே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும், இல்லை 662 கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் த கான்செப்டுங்க. இன்ட்ராடே லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில் நம்ம டிஸ்கார்ட் சேனலில் பார்த்துடலாம் அதையே. ஸோ கீ புஷனல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அதே தான் ரிமைன்ஸ் சேம். 662, 228, 17,822 and 17,432. ஓகே கைஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஏன்னா மார்க்கெட்டோடைய ஹை எதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே மேக்ஸ் எந்த அளவுக்கு குறைக்கா இருக்குங்கிறது புரிஞ்சிடும். 17,739 தான் இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ஹையே. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்த வேல்யூக்குள்ளேயே தான் நம்ம இருக்கோம். நேத்த வேல்யூலேருந்து எங்கேயும் நம்ம போகலை. சிம்பிளாக பியர் மார்க்கெட் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் 39,780 கீழே ஸ்டார்ட் ஆகுது. 39,780 கீழே ஸ்டார்ட் ஆகுது. 39,780 கீழே போகிறதுக்கு காலையில் ஒரு அட்டம் போட்டாங்க, அது நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது. ரெக்கவர் ஆனால் 40,720 தான் ட்ரேடிங் ரேஞ்ச். அதுதான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோடைய ரேஞ்ச், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோடைய ரேஞ்ச். நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே அதை நம்ம பேசியிருந்தோம், நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நம்ம அதை பேசியிருந்தோம். 40,220 அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோடைய ரேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட காலையில் ஒரு அட்டம் கீழே உடைக்கிறதுக்கு போட்டாங்க, சாயங்காலம் ஒரு அட்டம் மேலே உடைக்கிறதுக்கு போட்டாங்க.
புல் மார்க்கெட் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 41,120 மேல ஸ்டார்ட் ஆகுது. 41,120 மேல புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. 39,780 கீழே செகண்ட் செட் ஆஃப் இயர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காலையில 39,780 உடைக்கிறதுக்கான எஃபெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆப்வியஸ்லி. மார்க்கெட் அப்புறம் 40,220 40,720 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மேலே கீழே 720 மேலே, அப்புறம் மறுபடியும் 40,220 கீழே, மறுபடியும் 720 மேலே. கடைசி ஆஃப் அன் அவரில் புல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. 41,120 மேலே புல் மார்க்கெட், மார்க்கெட்டோட ஹை 41,028 வரைக்கும் போனாங்க. பட் புல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக விடலை பியர்ஸு. ஆப்வியஸ்லி மார்க்கெட்டை கொண்டு வந்து நியூட்ரல் க்ளோஸில் போட்டுட்டாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ளாட் நியூட்ரல் க்ளோஸ். இப்போ 40,975 அப்படிங்கிறது ஃப்ளாட் நியூட்ரல் க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே 41,120 மேலே, அல்லது இன்னைக்கு ஹை போன 40,028 அங்கேயே வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு, 41,032 மேலே, 41,032 மேலே நாளைக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பேங்க் நிஃப்டிக்கு அது பாசிட்டிவ் ஓப்பனிங். பேங்க் நிஃப்டி 41,120 புல் மார்க்கெட்டுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணு. 41,032 அப்படிங்கிறது நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங். 41,032 மேல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சுன்னா புல் மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ள என்ட்ராக ட்ரை பண்ணும். 41,120 மேல போக ட்ரை பண்ணும். ஓகேண்ணா, புல் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ராக ட்ரை பண்ணும். அதே நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா 40,958 இப்போ மார்க்கெட் 40,975 முடிச்சிருக்கு. 40,958 கீழே பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆயிருச்சுன்னா அது நெகட்டிவ் ஓப்பனிங். மறுபடியும் பியர் மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டாக பியர் மார்க்கெட் ரேஞ்ச் 40,720 கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். இதுதான் பேங்க் நிஃப்டியோடைய சிக்னிஃபிகன்ஸ், இதுதான் பேங்க் நிஃப்டியோடைய சிக்னிஃபிகன்ஸ். ஓகேங்களா? ஸோ வேல்யூஸ் நாளையிலிருந்து நான் ஏதாவது போர்டு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறேன். இன்னும் இந்த வேல்யூஸை கிளியராக கொடுக்கறதுக்கும் இன்னும் இந்த மேக்ஸை தெளிவாக கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகளை நான் எடுக்கிறேன். ஸோ அது எனக்கு இந்த எலோன் நான் தனியாக இருக்கேன், எனக்கு இந்த செட்டப்பெல்லாம் பெருசாக யூடியூப் செட்டப்ஸில் நான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு 4 டெர்மினல் இருக்கு எங்கிட்ட, அவ்வளோதான். பட் யூடியூப் செட்டப்ஸ் எப்படி கொடுக்கறது இதுங்கிறதா எனக்கு பெரிய ஐடியா இல்லை. ஸோ நான் இவள் டிஸ்கஸ் வித் செமினி எனிபடி ஏதாவது ஐடியா இருந்தாலும் கொடுங்க, நான் அது ஒரு செட்டப் கிரியேட் பண்ணுறேன். எப்படி வேல்யூஸை நான் இப்போ கிராஃப்லேயே எழுதி காமிக்கிறேன், இது போக ஏதாவது தனியாக போர்டு வச்சு எழுதி காமிச்சு அதை கரெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பிகாஸ் நான் என்ன சொல்ல வரதுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக மார்க்கெட்டை நம்மளால் கையில் எடுத்துட முடியும். அட்லீஸ்ட் ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ லாஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த வேல்யூஸ் கரெக்டாக நம்ம உங்களுக்கு ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ இன்னும் தெளிவாக இந்த வேல்யூஸை கொடுக்கறதுக்கான முயற்சிகளில் நான் இறங்குறேன். இன்றைக்கி இதோடைய வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ். மறுபடியும் நாளைக்கு காலையில் டிஸ்கார்ட் சேனல் இன்ட்ராடே லெவல்ஸோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.